ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி அருமையான சப்பாத்தி குருமை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்துட்டு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவர் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் காலிஃப்ளவரை போட்டிருக்கேன். கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதில் காலிஃப்ளவர், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு கொஞ்ச நேரம் அது வந்துட்டு வெந்நீரில் இருக்கட்டும். ஏன்னா கண்ணுக்கே தெரியாத புழுலாம் வந்து அதில் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு இதுமாதிரி செய்கிறதுனால போயிடும். அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்குவோம். அதில் வந்து ஆயில் ஊற்றி பட்டை பூவு எல்லாமே போட்டுக்குவோம். போட்டுக்கிட்டு நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயத்தை நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிப்போம். வதக்கிக்கிட்டு ஒரு 2 தக்காளி அதேமாரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறம் நல்லா இது போல் பொன்னிறமாக வரணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பீன்ஸு, கேரட்டு போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறம் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காரத்தூள், நம்ம காரத்தூள் தகுந்த மாதிரி காரத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் சீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லா மசாலாவும் போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டு எல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. காலிஃப்ளவரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லாயிருக்கு பார்க்கவே. இது கூட வந்துட்டு நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிக்கிட்டு அதை கொஞ்சம் உப்பு, நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு அதையும் ஒரு அளவு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்ல குருமா அழகாக இருக்குது. கலரு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் ஒரு முழி தேங்காவை சோம்பு சொல்லுவாங்க இல்லையா, சோம்போடு போட்டு அரைச்சி போட்டிருக்கேன். தேங்காய் நிறையா ஊற்றணும் அப்படின்னா குருமாவுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தோம் அப்படின்னா அருமையான காலிஃப்ளவர் குருமா ரெடி. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.